நம்மளுக்கு வந்து ஒரு கலீஃபா இருந்தாங்க, நாலு கலீஃபா இருந்திருக்காங்க. கலீஃபானா யாரு? இஸ்லாமிய தலைவர்கள். சரியா, ரசூலுல்லாஹ் அப்புறம் இருந்த தலைவர்கள்ல ஒரு தலைவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹா. சரி, அவங்க தலைவரா இருந்த காலத்துல ஒரு நாள் எப்பவுமே வந்து அவங்க ராத்திரி மாறு வேஷம் போட்டுட்டு, மாறு வேஷம்னா என்ன, அவங்க அவங்கள மாதிரி இல்லாம வேற ஆள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வெளியே ஊருக்குள்ள போய் பார்ப்பாங்களாம், யார் வீட்டுல எப்படி எல்லாம் இருக்காங்க, ஊர்ல மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்களாம். சரியா, அவர் தலைவர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மக்கள் வந்து வேற மாதிரி நடந்துக்குவாங்கல்ல. டீச்சர் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்குவீங்க, டீச்சர் இல்லாத டைம்ல விளையாடுவீங்கல்ல, அப்ப எது உண்மை தன்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க மாறு வேஷம் போட்டுட்டு போவாங்க. சரியா, அப்படி ஒரு நாள் தெருவுல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டு பக்கத்துல போய் ஒதுங்கினாங்க. அந்த டைம்ல அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. சரியா, அம்மாவும் ஒரு மகள். சரி, அவங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்றாங்க. என்ன வியாபாரம்னா பால் வியாபாரம். சரியா, என்ன வியாபாரம்? பால் வியாபாரம். சரி, அன்னைக்குள்ள பாலை கறந்துட்டு வந்து வச்சிருக்காங்க, அந்த அம்மா வச்சிருக்காங்க, அந்த மகள் கிட்ட கொடுத்துதான் விக்கிறதுக்காக, பால் வித்துட்டு வர்றதுக்காக அனுப்புவாங்களாம். அப்ப அந்த அம்மா இன்னைக்கு சொன்னாங்களாம் மகள்கிட்ட, இன்னைக்கு பால் ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பொண்ணு சும்மாவே இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், பேசாமல் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம், தண்ணி சேர்த்தா பால் நிறைய இருக்க மாதிரி தெரியும்ல, அப்போ அவங்க தண்ணி சேர்க்கும்போது நிறையா பேருக்கு நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த பொண்ணு சொன்னச்சோம், இல்லை அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது, அது தப்பு, பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாது, அது பொய் சொல்கிற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சேர்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே சேர்க்காமல் உண்மையாகவே ஒரு பாலை கொண்டு போய் கொடுத்தா அது எவ்வளோ நன்மை, கரெக்ட் தானே? சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து அப்படி சொன்னிச்சான் அந்த அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே யார் இருக்கா, நீனு நானும் தானே இருக்கோம், யார் பார்க்க போறா, பாலில் தண்ணி சேர்த்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே. அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சான், மகள் சொன்னாங்களாம், இல்லை இல்லை அப்படி யாருமே இல்லைதான் நம்ம தண்ணி ஊத்துறத பார்க்கறதுக்கு, ஆனா அல்லாஹ் இருக்கான்ல, நம்ம தண்ணி கலக்கிறத அல்லாஹ் பாப்பான் தானே, பாப்பானா இல்லையா? பாப்பான். அப்போ அல்லாஹ்க்கு நம்ம செய்யற செயல் வந்து தவறுன்னு உள்ளது அல்லாஹ்க்கு தெரியும், அப்ப அல்லாஹ்க்கு பயந்து நடந்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து சொல்லிச்சான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வெளியே இருந்து யார் கேட்டுட்டு இருக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா, கேட்டுட்டு அந்த பொண்ணை வெளியே அவங்கள கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். யாரும் இல்லாத நேரத்திலையும் அல்லாஹ்க்கு பயந்து அல்லாஹ்க்காக உண்மையா இருக்கக்கூடிய அந்த குணத்தை வந்து அவங்க வந்து பாராட்டினாங்களாம். சரியா, அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? யாருமே நம்ம வீட்டுல இல்லைனாலும், யாருமே நம்ம கூட இல்லைனாலும், நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கணும்? நம்ம கூட யாரு உண்மையா இருக்கணும்? நம்ம கூட யாரு எப்பொழுதும் இருக்கிறா? அல்லாஹ் தான் நம்ம கூட எப்பவுமே இருப்பான். சரியா, அந்த அல்லாஹ்க்கு நம்ம உண்மையாளர்களா இருக்கணும். சரியா, அல்லாஹ்க்கு பயந்து நடந்து கொள்ளணும். சரியா, அதே மாதிரி நம்ம செய்யற நல்லதோ கெட்டதோ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, லவ்ஹுல் மஹ்பூல் என்னும் பதிவு புத்தகத்துல பதிஞ்சு வச்சிருவாங்க. சரியா, அது ஒரு புத்தகம். நம்ம செய்யற நன்மை தீமை இது எல்லாத்தையுமே ஒரு புக்ல எழுதிக்கிட்டே வருவாங்க. யாரு? மலக்குமார்கள். அந்த அதுல நம்ம எழுதி நம்ம செஞ்சிருக்க நன்மைக்கும் தீமைக்கும் பொறுத்து நம்மளுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் கூலி கொடுப்பாங்க. எங்க இருக்காங்க மலக்குமார்கள் இப்ப? சொல்லு, அவங்க பேர் என்ன? கிராமன் காத்திபீன். சரியா, கிராமன் காத்திபீன்.